இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப பெரிய கோள்னு சொல்லக்கூடிய குரு கிரகம். அதாவது மனித வாழ்க்கையில் அதிகமான முக்கியத்துவமான பீரியடில் மனிதனை ஆக்குப்படி பண்ணுறதில் குரு கிரகம் முக்கியமானது. பொதுவாகவே குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் தான் முக்கியமாக பார்ப்போம். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால கொஞ்சம் அது சம்மந்தமாக அலட்சியம் இருக்கும், ஆனால் பயம் இருக்கும். குருவை பொறுத்தவரையும் அவர் நல்லவர் தான், கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு தடவை பெயர்ந்து நமக்கு நல்லது செஞ்சிருவார், நம்பிக்கை செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம மன ஓட்டத்தில் இருக்கும். குருவை பொறுத்தவரையிலையும் எல்லோருக்கும் நல்லவர் என்பதை தெரிஞ்சுக்கலாம். பண அதாவது பொருளில்லார்க்கு உலகம் இல்லை என்ற தத்துவத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் குரு கிரகம் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை பொருள்லாம் தேவையில்லை, ஏன்னா வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், கடுமையாக உழைக்க மாட்டேன், நான் உழைப்புன்ற ஒரு வார்த்தையை எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் குரு கிரகம் அவருக்கு கொடுக்குற ஒரு வரி என்னன்னா வறுமையை கொடுத்துரும். உழைப்பவர்களுக்கு மட்டுமே குரு கிரகம் நல்லதை செய்யும். ஸோ உழைப்பை ஒரு மனிதனுக்கு தூண்டிவிட வேண்டும், ஒரு மனிதனுக்கு ஆக்குத்திறனை அதிகப்படுத்தணும், ஒரு மனிதனுக்கு வந்து பொறுப்புணர்வு, குடும்ப பொறுப்புணர்வு ஏற்படுத்தணும், தான் நல்லா இருக்க வேணும், தன் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், தன்னுடைய தாய் தந்தை நல்லா இருக்கணும், தன் மனைவி நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், அடுத்த பரம்பரை நல்லா இருக்கணும், 7 தலைமுறைக்கு பாவத்தை சேர்க்கக்கூடாது புண்ணியத்தை சேர்க்கணுன்ற புண்ணிய மனப்பான்மை ஏற்படுத்தணும் அப்படின்னா குரு கிரகத்திலேருந்து வெளிப்படுற ஒரு சக்தியும், அதாவது குருவுடைய நட்சத்திரங்கள்லேருந்து வர சக்தியை குருகிரகம் ஈர்த்து பூமியில் உள்ள மனிதர்களுக்கு தருதுன்ற கான்செப்டை எடுத்துக்கிட்டு, குருவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 3ஆம் வீடாகிய மிதுனத்தையும் காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் வீடாகிய கடகத்தையும் பாலமாக இணைக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் தான் குருவுடைய நட்சத்திரமாக நம்ம கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, காலச்சக்கரத்தினுடைய 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் இணைக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை நம்ம குருவுடைய நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். மற்றும் காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் இணைக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். 3 நட்சத்திரங்களிலிருந்து குருவுடைய சக்தி வெளிப்படும் போது கிரகத்தின் மூலமாக பிரதிபலிக்கப்பட்டு மனித ஆத்மாவிற்கு மனமாகும், அறிவாகும், மூளையாகும், செயலாகவும் வெளிப்படுமே அல்லாது நமக்கு குரு கிரகத்திலிருந்து மட்டும் வெளிப்படுற சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்களை நாம் சரியாக பயன்படுத்தணுன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த கால் தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியனோடது, குருவோடையது, செவ்வாயோடது, அதாவது ராசியில் தலை பாதங்கள், ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வரும், ஒரு பாதம் ஒரு ராசியிலும், 3 பாதங்கள் இன்னொரு ராசியிலும், 2 பாதங்கள் ஒரு ராசியிலும், 2 பாதங்கள் அடுத்த ராசியிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தை கால் தலை கால் இல்லாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் அதாவது ராஜகிரகங்களாக இருந்தாலும் இந்த நாளில் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு சுபகாரியத்தை தொடங்கினால் அது முடிவுக்கு வராது, எழுதி வைத்து கொள்ளுங்கள். குருவுடைய நட்சத்திர நாள்களிலோ இல்லை செவ்வாயுடைய நட்சத்திர நாள்களிலோ சூரியனுடைய நட்சத்திரம் வரும் நாள்களிலோ நாம் ஒரு காரியத்தை, புது காரியங்களை துவைக்கினால், பழைய காரியங்களை கண்டினியூ பண்ணிக்கலாம், புது காரியங்களை துவைக்கினா அது முடிவுக்கு வராமல் இன்ஃபினிட்டின்ற வேர்ட்ஸோட எப்போ முடியும்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு திருமாங்கல்ய யோகம் பண்ணுறாங்க, அன்றைக்கி திருமணம் டேட் குறித்து கொடுக்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து நல்லா காதலை வாங்கிக்கிங்க. இந்த ராஜகிரகங்களுடைய நட்சத்திர நாளில் செஞ்சிடக்கூடாது. செஞ்சிங்கன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா அந்த திருமண யோகமே எதுக்கு, அடுத்த சந்ததியை பெறுறதுக்கு தானே, அந்த நட்சத்திர நாளில் தானே முதல் நாள் இரவு வரும். ஸோ அந்த நாள் தானே அவங்களுக்கான இந்த குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபடும் போது கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதோ ஒரு ஹீனம் ஏற்பட்டே குழந்தை பிறக்கும். குழந்தை வளர்வதிலும் பிரச்சனை இருக்கும், வளர்ந்தும் பிரச்சனை இருக்கும். ஸோ திருமண நாள் குறிக்கும் போது தயவு செய்து எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள். இந்த கால் தலையற்ற நட்சத்திர நாள்களில் நீங்கள் திருமணம் செய்தால்
கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கும். உங்கள் இருவருக்கும் இடையேயான அன்பு, அஃபெக்ஷன், அந்த அறிவுபூர்வமான வார்த்தை ஜாலங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும். தயவுசெய்து திருமண நாளை இந்த மூன்று நட்சத்திர நாள்களை தவிர மற்ற நாளில் குறித்து சந்தோஷமாக வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்திராஷ நாள் இல்லாமல் குறிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும், சரிங்களா? இல்லை, இன்னொன்று, இந்த குரு கிரகன்றது பொதுவாகவே வந்து குரு கிரகம் வந்து ஞானத்துக்கான கிரகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஞானத்துக்கு டிபார்ட்மெண்ட் பார்த்தா கேதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. குரு என்பது இருளை நீக்குகின்ற சக்தின்னு சொல்லலாம். குருன்றது பொதுவாகவே புதிதான ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு தூண்டி, அதாவது சயின்டிஸ்ட் எல்லாமே குரு கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. இப்போது குரு இப்போ ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சதோடு அவங்களுடைய சக்தி முள்ளாக மாறி மறைந்துடும், அந்த பொருளாக மாறிடுறாங்க. இப்போ ஒரு ஒரு லைட்டை கண்டுபிடிக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, இப்போ வந்து ஐன்ஸ்டீன் ஒரு ஒரு ஃபார்முலா உருவாக்குறாருன்னா அந்த ஃபார்முலாவாக மாறிடுறார், அதான் குரு. இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு சக்தியை ஒரு 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 விஞ்ஞானத்தை ஒரு வந்து எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அந்த சக்தியாக மாறிடுறாங்க இல்லையா, அதுதான் குரு. உலகத்துக்கு புது விஷயங்களை, புது மெத்தடை, புதுமையான விஷயங்களை யார் மாற்றுறாங்களோ குரு கிரகத்தின் தன்மையில் உள்ளவங்கன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறதையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இருக்கிறதையே விஷயங்களை பேசிட்டு, இருக்கிற விஷயங்களையே ஆய்ந்து ஆய்ந்து பார்க்குற விஷயங்கள்லாம் விட்டுட்டு புதிதான தேடல், புதிதான அணுகுமுறை, இந்த மாதிரி புது இடம் அப்படின்னு இருக்கிறதும், வித்தியாசி வித்தியாசமான பொருட்களை தேடி தேடி ஓடி ஓடி தனக்கான அறிவாக தேடிக்கிறதுக்கும், மூளையை இயக்கக்கூடியதும் கல்லீரலை இயக்கக்கூடியதும் கொழுப்பு பொருட்களை குறிக்கக்கூடியது குரு கிரகம். லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலையோ குரு கிரகம் இருந்தால் அவங்க ஃபேட்டாவோ இல்லை அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபேட்டாவோ இருப்பாங்க. ஸோ குரு கிரகம் கல்லீரலை குறிக்கிறதுனால கல்லீரல் வீக்கானா கொழுப்பு பொருளால் அவங்க இதயம் பாதிக்கப்படும். குரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் நன்றாக நோட் பண்ணிக்கங்க. குரு பாதிப்பால் கல்லீரல் அஃபெக்ட் ஆகும். கல்லீரல் அஃபெக்ட் ஆனால் கொழுப்பு செரிக்காது, உடம்பு பருமனாகும், தொப்பை போடும். மற்றும் அதாவது கொழுப்பு அந்த நம்ம ஹார்ட்டில் உள்ள வெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய குழாய்களாக இருக்கும். ஸோ கொழுப்பு பொருள் அடைச்சிடுச்சுன்னா டெஃபினட்டாக உடம்பு அஃபெக்ட் ஆகும். ஹார்ட் பேஷண்ட் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க, குரு கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் அந்த கல்லீரல் பாதிப்பு, கணைய பாதிப்புலாம். ஸோ நீங்கள் இந்த குருகத்தை வரக்கூடிய பாதிப்புலேருந்து மீளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஹெர்பல்ஸை எடுத்துக்கொள்வதும், ஸோ அதோட கூட அது வீரியமாக செயல்படணும் அப்படின்னா கனக புஷ்பராகத்தையும் புஷ்பராகத்தையும் அணிந்து கொண்டால், அதாவது கனக புஷ்பராகம் மீனராசிகாரங்களுக்கு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தண்ணியில் உள்ள கிரகம். அடுத்தது தனுர் ராசி நெருப்பு கிரகம். ஸோ புஷ்பராகம் வெள்ளை புஷ்பராகம் வெற்றி கொடுக்கும். இது எல்லோ சஃபையர் வந்து மீனராசிக்கு ஒதுக்கிடலாம். அது மாதிரி ஒயிட் சஃபையர்னு சொல்லக்கூடிய கடக புஷ்பராகம் வெள்ளை புஷ்பராகம்ன்றது தனுசு ராசிக்கு ஒதுக்கிடலாம். அதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதின்ற மூணு நட்சத்திரங்கள் ஸ்டார்டிங்கில் அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்டார்ட்அப்பில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிலேருந்து தான் தசையை நடத்தும். ஸோ ஸ்டார்ட்அப்பில் அப்சர்வ் அந்த 16 வருஷங்கள் அது தாயினுடைய கர்ப்ப செல் இருப்பப்போ கழித்து 1 வருடமோ இல்லை 4 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ இருக்கும். அந்த பேசிக் லெவலில் குரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய அந்த குரு நட்சத்திரங்களே வரக்கூடிய சக்தியை கொடுக்கும். அது எந்த லக்னமோ அந்த நட்சத்திரங்கள்லேருந்து எடுத்துக்கொள்ளும் போது நெகட்டிவோ பாசிட்டிவோ அனுபவிக்கக்கூடும். அந்த நெகட்டிவை மாற்றணும் அப்படின்னா குழந்தை பிறந்தோடும் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா தயவுசெய்து எல்லோ சஃபியரோ ஒயிட் சஃபியரோ வீட்டில் வாங்கி வையுங்கள். அந்த குழந்தை, அதாவது ஒரு மனிதன் பிறந்த நொடியிலிருந்து அவன் திருமண கோணத்துக்கு போகும் வரை அவன் குருகிரகத்தின் அனுகிரகத்தில் வந்து விடுறான். அடுத்தபடியாக அவன் வந்து செவ்வாயனுடைய கண்ட்ரோலில் வந்துடுறான். திருமாங்கலை அந்த பெண்ணுக்கு கொடுத்த பிறகு அவனுடைய அந்த தன்னுடைய ஹார்ட்டில் தன்னுடைய மனைவிக்கு ஸ்தானத்தை கொடுத்த பிறகு அவன் செவ்வாயோட பலத்தில் ஏற்பட்டு தன்னுடைய ஆண் மகன் என்ற சக்தியை பயன்படுத்தி சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை காட்டக்கூடிய தகப்பன் சாணத்துக்கு போய்விடுறான். அந்த தகப்பன் சாணன்றது சூரியனு குறிக்கும். சூரியன் சாணத்திலிருந்து அவன் உயர்ந்து
தன்னுடைய வாழ்வை வந்து கேது ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுறா. ஸோ கிரகங்கள் நம்மளுடைய வாழ்வில் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி பெண்ணும் சரி, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் அனுகிரகத்தில் இருப்பாங்க. சுக்கரனுடைய அனுகிரகத்துலேருந்து அதாவது பேசிக்காகவே குழந்தை நேரத்தில் குருவுடைய அனுகிரகமும் சுக்கரனுடைய நேரத்தில் இருக்கிற பெண், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாய் தன்மையாக சந்திரனுடைய நோக்கத்தில் போயிடுவாங்க. சந்திரன் தாய் தன்மையை அடைந்து முதுமை தன்மையில் உங்கள் ராகுவுடைய தன்மையை அடைஞ்சிருவாங்க. கிரகங்கள் அந்தந்த காரகத்தும் அந்தந்த விஷயங்களை பண்ணும். ஆனால் இந்த குழந்தை பருவம் என்பது, குழந்தைத்தன்மை என்பது தன்னுடைய வாழ்வில் டிபெண்டன்ட் நேச்சரை தான் இருக்கும். ஒரு குரு தன்னுடைய சிஷியனை நம்பி இருப்பார், சிஷியன் குருவின் அறிவை நம்பி இருப்பார். அதே போலத்தான் ஒரு தாய் தந்தையை நம்பி இருக்கிற ஒரு குழந்தை தன் தாய் தந்தையை குருவாகத்தான் நினைக்கணும். அந்த குரு தன்னுடைய சிஷியனாக நிற்கிற குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா தயவு செய்து கனக புஷ்பராகலையோ இந்த ஒயிட் வெள்ளை புஷ்பராகத்தையோ குழந்தை பிறந்தவுடன் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா அந்த அந்த மூன்று குரு நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய வளர்ச்சியை நோக்கி, மூளையை வளர்ச்சியை நோக்கி, அதாவது மூளை நல்லபடியாக அதாவது ஆளும் வளரணும் அறிவும் வளரணுன்ற வார்த்தையை எடுத்துக்கணும்னா மூளையை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறவுடைய ஒரு கிரகம்னு பார்த்தா அது குரு கிரகம். அதுவும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மூளையை டியூன் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, மூளையினுடைய மேடுபள்ளங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரங்களுக்கு இருப்பதால் தயவுசெய்து புஷ்பராகத்தை அணிந்து அந்த குழந்தைகளுக்கு மேன்மையை கொடுங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். மேலும் இந்த 3ஆம் தேதியில் பிறந்தாலும் சரி, 12ஆம் தேதியில் பிறந்தாலும் சரி, 31ஆம் தேதியில் பிறந்தாலும் சரி, 21ஆம் தேதியில் ஆங்கில தேதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு கிரகத்தினுடைய சக்தி இங்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமையில் பிறக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கடகராசியில் வந்து குரு உச்சமாகும், மகர ராசியில் குரு நீசமாகும். குரு என்பது முன்னாடியே சொல்லாமல் ஆராய்ச்சியினுடைய உச்சம், மகரம் பழமையின் உச்சம், கடகம் புதுமையின் உச்சம். இப்படி எடுத்துங்க, கடகம் புதுமையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும், நவராகி ஆடையை நோக்கி போயிட்டுருக்கும், மகரம் பழமையை நோக்கி. அதனால தான் குரு அந்த இடத்துல நீசம், புதுமையை தேடக்கூடிய குரு பழமையை அதாவது தொன்மையான மரபுகளை பயன்பட, தொன்மையான மரபு வழி விஷயங்களையும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப வயது முயர்ந்த ராசி நட்சத்திரங்களை கொண்ட அந்த மகரத்தில் குரு நீசம், புதுமையை தேட மாட்டாங்க அப்படின்னால. அதேமாதிரி புதுமையே தன்னுடைய தேடுவதே தன்னுடைய வாழ்நாளாக கொண்டிருக்கக்கூடிய கடகத்தில் உச்சமாவது. அதனால தான் கடகராசிக்காரங்க மேக்சிமம் இந்த விஷயங்கள் இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களா இருப்பாங்க. சயின்டிஸ்ட் பல பேராக இருக்கலாம், நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் பல பேராக இருக்கலாம், புதிதான விஷயங்களை இது கட்சி, இது கொடி, இது வாழ்வு, இதா அரசியல் ஸ்டைல் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேருக்கும் குரு கிரகம் உச்சமாகிற கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் நம் நாட்டு தலைவர்கள்னு குறித்து வச்சுக்கோங்க. ஸோ குரு கிரகத்திலிருந்தும் சரி, குருவுடைய நட்சத்திரங்களிலிருந்தும் சரி, குருவுடைய நாட்களிலும் சரி, வியாழக்கிழமையிலிருந்து நல்லதை பெறணும்னா இந்த புஷ்பராகம் கனக புஷ்பராகம்ன்ற கல்லை அணிஞ்சு வாழ்க்கையில் புதுமையான விஷயங்களை நாம் வெற்றி பெறத்துக்கும் டீச்சர்ஸாக இருப்பாங்க, கலையை சொல்லி கொடுக்குறான் அவங்களுக்கு குரு கிரகத்தினுடைய அருள் இருந்தால் தான் அதில் பொலிவையும் அந்த நளினத்தையும் அவங்களுக்கு வந்து சரியான முறையில், அது நடன ஆசிரியராக இருக்கலாம், மியூசிக் ஆசிரியராக இருக்கலாம், யாரோ ஆசிரியர்ன்ற பணியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த புஷ்பராகத்தை அணியலாம். மேலும் குழந்தை பிறப்புக்கு இந்த புஷ்பராகம் வேலை செய்யும். எப்படின்னா குழந்தை 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆகியும் குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னா அந்த பெண்கள் அணிஞ்சாங்கன்னா கர்ப்பப்பை பலப்படும், கர்ப்பப்பைக்கு அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும், மற்றும் கல்லீரலை வேலை செய்ய வைக்கும். பொதுவாக இந்த கல்லீரலில் தொடங்குகிற எந்த நோயை கல்லீரல் வீக்கானா மொத்த ஆர்கன்ஸ் வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய சக்தி புஷ்பராகத்துக்கு உண்டு. ஸோ செரிமான சக்தி அதிகப்பட, ஸோ சக்தி இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பாக கல்லீரலையும் பலப்படுத்தணும். ஸோ கல்லீரலுக்கு தேவையான சக்தி உடம்புக்கு கிடைச்சோன்னா டெஃபினட்டாக குழந்தைய தாங்குற சக்தி அவங்களுக்கு வந்துடும். ஸோ புஷ்பராகம் அச்சீவ் பண்ணிவிடுதா? ஆணுக்கு எப்படின்னா அதே மாதிரி தான், தன்னுடைய சக்தியை உற்பத்தி விந்துசக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி பாயிண்டாக இருக்கணும், எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடிய கல்லீரலாக இருக்கணும், கல்லீரலை வந்து வலிமையாக்கக்கூடிய சக்தி புஷ்பராகத்து உண்டு. சக்தியை அழிக்க முடியாது, ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்ற முடியுன்ற அந்த விஞ்ஞானத்துக்குள்ளே போனோன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக அந்த குருகிரகத்தினுடைய அனுகிரகத்தால் சக்தி பெற்ற விந்தணுக்களை பெறுறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. குருகிரகத்தால் குழந்தை பாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. கனகபுஷ்பராகத்தையும் புஷ்பராகத்தையும் அணிந்து வியாழக்கிழமையில் கொண்டக்கல்ல சாப்பிட்டு வந்து பாக்கு சுண்ணாம்பு தாம்பழத்தை எடுத்துக்கொண்டும் இந்த கனகபுஷ்பராகம் அணிந்து 21 நாள் கடந்து சென்றால் டெஃபினட்டாக கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கம் ஏற்படும். டோட்டலாகவே நாம் குழந்தையாக இருக்கும்போதும் சரி, நமக்கு ஒரு குழந்தை வந்தாலும் சரி, அவங்க நம்ம பேரம் பேத்தி பார்க்கும்போது அவங்கள் நல்லா இருக்கணும்னாலும் சரி, குரு கிரகத்தின் சம்பந்தப்பட்ட இந்த புஷ்பராகத்தை வீட்டில் வைத்து கொண்டால் பணபலமும் இன்க்ரீஸ் ஆகும், மனபலமும் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி.